கோவிந்த சாலை புனித வனத்து அந்தோனியார் ஆலயத்தின் 48 ஆண்டு பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. புனித ஜென்மராகினி அன்னை பேராலயம் பங்கை சார்ந்த புனித வனத்து அந்தோனியார் ஆலயத்தில் 48 ஆண்டு பெருவிழா உருளையன்பேட்டை தொகுதி கோவிந்த சாலை பகுதியில் நடைபெற்றது. பங்கு தந்தை அல்போன் சந்தானம் தலைமையில் அருட்தந்தையர்கள் ஜான்பால், ஜீவா, அருள் புஷ்பராஜ் ஆகியோர் தலைமையில் கூட்டு திருப்பள்ளி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து புனித வனத்து அந்தோனியார் தேர் திருவிழா நடைபெற்றது. இவ்விழாவில் திமுக மாநில கழக அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா எம்எல்ஏ அவர்களின் அறிவுறுத்தலின்படி உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் கோபால் ஏற்பாட்டில் தொகுதி செயலாளர் சக்திவேல் கேக் வழங்கினார். இவ்விழாவிற்கு வருகை புரிந்த அருள் தந்தை அல்போன் சந்தானம் அவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து கூறினார். அதனைத் தொடர்ந்து உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் கோபால் கூறும்போது, இந்த ஆலயம் நமது தொகுதியில் அமைந்திருப்பது சாலச்சிறந்தது. இந்த புனிதவனத்து அந்தோனியார் அருளால் 2022 ஆண்டு தொகுதிக்கும் புதுவை வாழ் மக்கள் அனைவருக்கும் சிறந்த ஆண்டாக அமையும் என்று கூறினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கிளை செயலாளர் கந்தசாமி, வேலு, மணிமாறன், ராமு, சாலமோன், ஜேம்ஸ், பில்லா, சண்முகம், ராஜா, ஹென்றி, சரவணன், அஜிபாஷா, பாக்யராஜ் மற்றும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.